ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் பொன்னனின் சுதந்திரம் நூல் தொகுப்பு திரும்பி வந்த மான்குட்டி சிறுவர் கதை ஆசிரியர் குழந்தை கவிஞர் அலா வள்ளியப்பா குரல் கா சண்முகப்பிரியா உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ் பொன்னனின் சுதந்திரம் பொன்னன் அப்போது 5வது வகுப்பிலே படித்து கொண்டிருந்தான் வழக்கமாக பொன்னன் காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பான் ஆனால் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலையில் 8 மணி ஆகியும் எழுந்திருக்கவில்லை அவனுக்கு ஏதாவது காய்ச்சலா இல்லை தலைவலியா அதெல்லாம் இல்லை நன்றாக போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் அம்மா அவனை 4-5 தடவைகள் எழுப்பி பார்த்தும் பயனில்லை ஏய் பொன்னா எழுந்துடுடா ஊரெல்லாம் சுதந்திர தினம் கொண்டாடுது எதிர் வீட்டு இனியன் பக்கத்து வீட்டு பழனி எல்லோரும் குளிச்சு முழுகி அழகா உடை உடுத்தி கொடையேற்றுறதுக்கு கலந்துக்க போயிட்டாங்க நீ மட்டும் இப்படி 8 மணி வர தூங்குறியே என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் சும்மா போமா இன்னைக்கு சுதந்திர தினம் சுதந்திர தினத்துல சுகமா தூங்க கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா அதுக்குத்தானே ஸ்கூல்லே லீவ் விட்டுருக்காங்க என்று சொல்லிவிட்டு போர்வையை நன்றாக இழுத்து முகத்தையும் மூடிக்கொண்டு தூக்கத்தை தொடர்ந்தான் சரி நல்லா தூங்கு ஒரு வழியா 4 காலையில எந்திரிச்சு பள்ளிக்கூடம் போனா போதும் அம்மா அழுப்புடன் கூறிவிட்டு சமையலை கவனிக்க போய்விட்டாள் பொன்னனின் அப்பா அதிகாலையில் குளித்துவிட்டு அவருடைய அலுவலகத்தில் கொடியேற்ற போய்விட்டார் அவர் வீட்டிலே இருந்தால் பொன்னனை இவ்வளவு நேரத்துக்கு தூங்க விட்டிருப்பாரா சரியாக டான் டான் என்று மணிக்கூண்டு கடிகாரத்திலே 10 மணி அடித்தது அதைத் தொடர்ந்து தொப் தொப் என்று 4-5 அடிகள் தொடர்ந்து விழுகிற சப்தமும் கேட்டது டே பொண்ணா 10 மணி ஆயிடுச்சு இன்னுமா தூக்கம் எழுந்துடுடா என்று சொல்லி பொன்னனின் அப்பா அவனுடைய முதுகிலே அடித்த சப்தம்தான் அது சுதந்திர தினமும் சுதந்திர தினம் இந்த வீட்டிலே தூங்குறதுக்கு கூட சுதந்திரம் இல்லை என்று முணுமுணுத்தபடி முதுகை தடவிக்கொண்டு முகத்தை கோண வைத்து கொண்டு எழுந்தான் பொன்னன் பாயை சுருட்டி மூளையிலே வைத்தான் அடுக்களை நோக்கி வேகமாக நடந்தான் அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது 10:00 ஆயிடுச்சு பலகாரந்தாமா என்று அவசரப்படுத்தினான் பலகாரம் தரேன் பல் தொலைக்கிட்டு வா என்னம்மா இது ஆடு மாடெல்லாம் பல் தொலைக்கிட்டா சாப்பிடுது அப்படியானால் நீ உடனே தோட்டத்துக்கு போ தோட்டத்துக்கா ஆமா அங்கே நிறைய புல் இருக்கு இலை தலையெல்லாம் இருக்கு பல் துளக்காம ஆடு மாடு மாதிரி சாப்பிடலாம் பொன்னனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை சா பல் துளக்காம பலகாரம் சாப்பிடக்கூடாதாம் சுதந்திர தினத்திலே சுதந்திரமா எதுவுமே செய்ய முடியலையே அப்புறம் எதுக்கு இது சுதந்திர தினங்கிறது இன்னைக்கு கூட என்னை இப்படி அம்மாவும் அப்பாவும் அடிமை போல நடத்துறாங்களே மிகுந்த சலிப்போடு பல் துளக்கினான் பலகாரம் சாப்பிட்டான் பிறகு ஊருக்குள் நடந்து சென்றான் வழியிலே ஒரு நாயை பார்த்தான் உடனே தெரு ஓரமாக கிடந்த ஒரு கல்லை எடுத்தான் நாயை குறிபார்த்து எரிந்தான் நாயின் காலிலே கல் பட்டு விட்டது உடனே அந்த நாய் வல் வல் என்று குறைத்து கொண்டே பொன்னன் மேலே பாய்வதற்கு ஓடி வந்தது ஐயோ அப்பா என்று அலறி அடித்து கொண்டு ஓடினான் பொன்னன் பக்கத்து தெரு முனையில் இருந்த ஒரு வீட்டுக்குள் போய் ஒளிந்து கொண்டான் சே என்ன சுதந்திரம் ஒரு நாய் மேலே கல் எரிய கூட சுதந்திரம் இல்லையே என்று அழுத்துக்கொண்டான் அரை மணி நேரம் ஆனதும் தெருவிலே அந்த நாயினுடைய தலை தெரிகிறதா என்று சுவர் ஓரமாக நின்று எட்டி எட்டி பார்த்தான் தெரியவில்லை மெதுவாக வெளியிலே வந்தான் கடை தெரு வழியாக நடந்து போனான் அப்போது அவன் பின்னாலே ஒரு கார் வந்தது பாம் 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 என்று ஒலி எழுப்பினார் அந்த கார் டிரைவர் பொன்னன் நடுத்தெருவிலே நடந்து போய் கொண்டிருந்தான் காருக்கு வழிவிடவில்லை டிரைவருக்கு இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஒதுங்கி போகவும் வழியில்லை திரும்ப திரும்ப ஒலி எழுப்பினார் பொன்னன் கவலைப்படாமல் மிகவும் கம்பீரமாக நடுத்தருவில் மெதுவாக நடந்து போய் கொண்டிருந்தான் அந்த கார் மெதுவாக ஊர்ந்து வந்ததால் அதற்கு பின்னாலே வந்த கார்களும் ஊர்ந்தே வந்தன இதனால் கடை தெருவில் நெருக்கடி ஏற்பட்டது ஏ பையா என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா எரும மாட்டை விட மெதுவாக நடுத்தருவில் நடக்கிறியே டிரைவர் என்ன சொல்லியும் பொன்னன் ஒதுங்கவில்லை இன்னைக்கு சுதந்திர தினம் என் விருப்பம் போல் சுதந்திரமாக நடுத்தருவிலே நடப்பேன் நகராமலே நிற்பேன் என்னை யார் கேட்கிறது என்று சொல்லிவிட்டு வேண்டுமென்றே மிக மிக மெதுவாக நடந்தான் இல்லை நகர்ந்தான்
பொன்னனை பயமுறுத்துவதற்காக அந்த டிரைவர் காரை அவன் அருகிலே கொண்டு போய் அவன் முதுகிலே மெல்ல ஓர் இடி இடித்தார். முதுகிலே கார் இடித்ததும் பொன்னன் பயந்து போனான். அப்படியே ஒரு துள்ளு துள்ளி பக்கத்திலே தாவினான். அப்போது அவன் கால் சறுக்கி கீழே விழுந்து விட்டான். விழுந்த இடத்திலே கிடந்த கல்லிலே அடிபட்டு இரத்தம் குபு குபு வென்று வெளியே வந்தது. உடனே கூட்டம் கூடிவிட்டது. நல்லா வேணும் இந்த பையனுக்கு, எவ்வளவு நேரமா ஹாரன் அடிச்சாரு, வழியை மறைச்சுக்கிட்டு நகரவே இல்லையே என்று அங்கிருந்த கடைக்காரர்கள் பேசிக்கொண்டார்கள். அடிப்பட்ட பொன்னனை காரிலே தூக்கி போட்டுக்கொண்டு அந்த கார் டிரைவரும் அதன் உள்ளிருந்த இருவரும் பக்கத்தில் இருந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். நல்ல வேளை தலையிலே ஒன்றும் அடிபடல, நெத்தியில தான் கல் குத்திருக்கு என்று டாக்டர் ஊசி போட்டு மருந்து கொடுத்தார். தலையை சுற்றி ஒரு கட்டு போட்டு விட்டார். வீட்டிலே பொன்னனை கொண்டு வந்து சேர்த்ததும் அவன் அம்மாவும் அப்பாவும் அலறி துடித்தார்கள். நடந்ததை கேட்டு நல்ல நாளிலே இப்படியா நடக்கணும் என்று வேதனை அடைந்தார்கள். அன்று மாலை பொன்னனுடைய அப்பா அவன் அருகிலே வந்து அமர்ந்து கொண்டு, பொன்னா இப்ப வழி எப்படி இருக்குது என்று கேட்டார். வழி தெரியலே, நல்ல வேளை நெத்திலே பட்டது தலையிலே பட்டிருந்தால். ஆபத்து தான், நல்ல காலம். ஆனாலும் பொன்னா, நீ சுதந்திரம்னா என்ன அர்த்தம்னு சரியா புரிஞ்சுக்கல. சுதந்திர நாளை ஒவ்வொருத்தரும் தான் நினைக்கிறது செய்தால் என்ன ஆகும்? நீ உன் இஷ்டம் போலே நாயை கல்லாலே அடிச்சாய். அதே மாதிரி இன்னொருத்தர் தடியை எடுத்துக்கிட்டு வந்து தெருவில் சும்மா போகிற உன்னை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் சுதந்திரமா? கடற்தெருவிலே நீ ஒரு காரை வேகமாக போக விடாம தடுத்தியே, அதனாலே எத்தனை கார்கள் வண்டிகளுக்கு தொல்லை. அதில் இருந்தவங்களாம் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் வேலை கெட்டு போயிருக்கும். இப்படி செய்கிறது தான் சுதந்திரமா? நான் செய்தது தப்பு தப்பா? சுதந்திரம்னா என்னன்னு தலைவருங்க சொல்லியிருக்காங்க, விளக்கமாக சொல்கிறேன் கேள். சோம்பி இருப்பது சுதந்திரம் இல்லை, தொல்லை கொடுப்பதும் சுதந்திரம் இல்லை, வீம்பு செய்வதும் சுதந்திரம் இல்லை, வேறே எதுதான் சுதந்திரமாகும்? மற்றவர்களை மதிக்கிறது சுதந்திரம், பேசுகிற பேச்சிலே செய்கிற செயலிலே சுத்தமாகிறது சுதந்திரம். உரிமைகள் கடமைகள்னு சொல்றோமே, அந்த இரண்டையும் நல்ல உணர்ந்து நடந்தால் அதுதான் சுதந்திரம். பெரியவனானதும் உனக்கு இதெல்லாம் நல்லா புரியும். அப்பா சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் பொன்னன், இப்பவே எனக்கு நல்லா புரியுதுப்பா, இனிமேல் வீண் வம்புக்கு போகாமே நல்லதே செய்கிறேன்ப்பா என்று அப்பாவின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு கண்கலங்க கூறிக்கொண்டே மெல்ல எழுந்தான். பொன்னா பேசாம படுத்துக்கோ, நாளைக்கு காலையிலே பூரணமா குரமாயிடும், அப்புறம் எழுந்து நடக்கலாம், ஓடலாம், விளையாடலாம் என்றாள் அம்மா. பொன்னன் எதுவும் பேசாமல் மெல்ல நடந்து அருகில் இருந்த மகாத்மா காந்தி படத்தின் எதிரே சென்றான். இரு கைகளையும் சேர்த்து கண்களை மூடி வணங்கினான். மகனின் மனம் திருந்தியதைக் கண்டு அம்மாவும் அப்பாவும் ஆனந்தமடைந்தார்கள்.